இந்த படம் எப்படி இருக்கும், ஏன்னா நம்பி நாராயண் படம் வாழ்க்கையை வந்து ஒரு ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படத்தோட பெரிய அளவில் ட்ராமா இருந்திருக்கு. வெயிட் ஏற்றிருக்கோம், வெயிட் கம்மி பண்ணியிருக்கோம், என்னோட பள்ளியே வந்து ஷேப்பையே மாற்றி நம்பி நாராயண் சார் மாதிரி பண்ணியிருக்கோம். முடியை வந்து விளையாக்குறதுக்காக 14 மணி நேரம் 18 மணி நேரம் சீட்டில் உட்காந்துருக்கோம். எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, அதோட முடி காலி, நீ மொட்டை ஆட போகிற அப்படின்னாங்க, வழுக்கி ஆட போகிறாங்க. நம்பி நாராயணன் வந்து ஒரு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த நம்பி நாராயணன் சார் நம்ம சந்திக்கும்போது, அவரை சந்திக்க நான் வந்து திருவேண்டத்துக்கு போனேன். அங்கே வந்து அவரை மீட் பண்ணும்போது அவர் வந்து தமிழில், நீங்கள் நல்லா படங்கள் பண்ணுறீங்க மேடி, உங்கள் படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப பெருமையாக இருக்குது, நான் ஒரு ஃபேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ நான் வந்து பரவாயில்லையே சார், நல்லா தமிழ் பேசுகிறீங்களே அப்படின்னேன். அப்போ அவர் கண்ணில் ஒரு சின்ன கோபம், ஒரு ஆச்சரியம். அதே சமயத்தில் நான் ஒரு பச்சை தமிழ், பிறந்து வளர்ந்ததெல்லாம் வந்து நாகர்கோவிலில், என் குடும்பம் வந்து நாகர்கோவில்லேருந்து தான் வந்திருக்காங்க அப்படின்னாங்க. அன்றைக்கே முதல்ல எனக்கு வந்து ரொம்ப ஒரு கொஞ்சம் அவமானமாக போயிடுச்சு, ஏன்னா நான் அவ்வளோ ரிசர்ச் கூட பண்ணல, இல்லை அவரை பற்றி எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவர் சொல்கிற நம் கதையை நம்ம கேட்டு கேட்டு மிரண்டு போய் கடைசியில் வந்து நான் கேட்டேன், சார் ஏன் சார் எவ்வளோ உணர்ச்சிப்படுறீங்க, அந்த கேஸ் பற்றி பேசும்போது ஏன் சார் உங்கள் கண்ணில் ஒன்று தண்ணி வருது, அவங்கள தான் நிரபராதின்னு நிரூபிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது, ஏய் அது உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், கோர்ட்டுக்கு தெரியும், ஆனால் இன்னைக்கு கூட என் பேர் வந்து நீ கூகுளில் போட்டுப்பார், இஸ்ரோ ஸ்பை கேஸ், சார கேஸ்ன்னு தான் வருது, என் குடும்பமே வந்து அவமானப்பட்டிருக்கு இன்ன வரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு மனசில் பயங்கரமாக பட்டுடுச்சு. ஏன்னா நம்பி நாராயண் இது வரைக்கும் செஞ்ச சாதனை, அவர் சாதிச்சுக்கள் விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம நாட்டில் மக்களுக்கு தெரியாமல் இருக்கிறது ஒரு பெரிய குற்றம். ஐ திங்க் இட்ஸ் அ நேஷனல் டிஸ்சர்வீஸ். அதனால் இந்த கதையை என் காரணத்துக்கும் நம்ம வந்து மக்களுக்கு சொல்லணும். இதில் வந்து நம்ம பட்ஜெட்டில் இருந்தாலும் சரி இல்லாட்டும் சரி, நான் இது வரைக்கும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் இந்த படத்தை பண்ணுங்கிற ஒரு பைத்தியகார்த்தம் தான் நான் சொல்வேன். அந்த பைத்தியகார்த்தம் நம்ம மண்டையில் ஏறிடுச்சு. நான் மட்டும் இல்லை, இந்த படத்தில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே வந்து அந்த வெறியில் தான் இருந்தாங்க. அந்த வெறியில் முடித்த படம் தான் ராக்கெட்ரி. நம்ம கமிட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 200% இல்லைங்க, 1000% சொல்லலாம் நீங்கள். ஏன்னா அந்த வெறித்தனத்துலேயும் அந்த பைத்தியகாரத்தனத்துலேயும் நம்ம வந்து என்ன நடந்தாலும் சரி நம்ம வந்து இந்த கதையை அப்படியே சொல்லணும், எந்த விதமான பொய்யும் நம்ம நரேஷனில் இருக்கக்கூடாது. படம் பார்க்கும்போது சினிமேட்டிக் லிபர்ட்டி எடுத்துட்டாங்க அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த படம் எப்படி இருக்கும், ஏன்னா நம்பி நாராயண் வாழ்க்கையை வந்து ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படத்தோட பெரிய அளவில் ட்ராமா இருந்திருக்கு. அதனால் அது அப்படியே சொன்னாலே போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தோம். அந்த கதை சொல்லும்போது நம்ம ஒட்டு மீசை, ஒட்டு தாடி, வயிறுகிறலாம் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இழைச்சி போனோம் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா, அந்த பொய்யும் நம்ம கதை மேலே ஒரு பொய்ங்கிற ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துருமோங்கிற ஒரே பயத்தில் தான் இது வரைக்கும் சினிமாவில் செய்யாத பல விஷயங்கள் நம்ம செஞ்சுருக்கோம். வெயிட் ஏற்றிருக்கோம், வெயிட் கம்மி பண்ணியிருக்கோம், என்னோடய பள்ளியே வந்து ஷேப்பையே மாற்றி நம்பி நாராயண் சார் மாதிரி பண்ணியிருக்கோம். முடியை வந்து விளையாக்குறதுக்காக 14 மணி நேரம் 18 மணி நேரம் சீட்டில் உட்காந்துருக்கோம். எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, அதோட முடி காலி, நீ மொட்டை ஆட போகிற அப்படின்னாங்க, வழுக்கி ஆட போகிறேன்னாங்க. ஆனால் அப்படியே ஆலை அந்த நம்ம செஞ்ச ஆராய்ச்சி வந்து 2 வருஷத்தில் செஞ்ச ஆராய்ச்சி அண்டு ரிசர்ச்னால வி ஆர் ஆல் சேஃப் அண்ட் வி ஆர் ஏபிள் டு புல் இட் ஆஃப். படம் பார்த்தபோது பார்த்தப்பறம் உங்களுக்கு புரியும் அது ஏன் அவ்வளோ முக்கியமான விஷயம். பிகாஸ் ஒரு சீன் இருக்குது இந்த படத்தில், அந்த சீனில் வந்து நான் நம்பி நாராயண் சார் மாதிரியே தெரியுங்கிற ஒரு கட்டாயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா போச்சு. அந்த ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளோ மெனக்கெட்டு நம்ம பண்ணியிருக்கோம். இந்த 6 வருஷம் நம்ம மெனக்கெட்டுறதுக்கு காரணம் என்னென்னா, அதில் 2 வருஷம் கோவிட்லேயே போயிடுச்சு. படம் வந்துட்டு கோவிட் முன்னாடியே ரெடியாகி நம்ம 14 April ரிலீஸ் பண்ணுறதா இருந்தோம். ஆனால் கோவிட் வந்து அந்த லாக்டவுன் வந்ததுனால படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. இந்த படம் டைரக்ட் பண்ணும்போது, ப்ரொடியூஸ் பண்ணும்போது, நடிக்கும்போது, எழுதும்போது எது எல்லாத்துலேயும் கஷ்டமான விஷயம் நீங்கள் கேட்டிங்கன்னா, மொத்தத்தில் வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் ரொம்ப கஷ்டமான விஷயமா போச்சு. அது வந்து டைரக்டிங் மை செல்ஃப். இது எல்லாத்தையும் நான் சம்பாதிச்சிட்டேன், ஆனால் எனக்கு நீ கேமரா வந்து என்னையே டைரக்ட் பண்ணும்போது பல டவுட்ஸ் இருந்துச்சு. நம்ம நடிக்கிறது கரெக்டாக இருக்கா, நம்ம டைரக்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்காங்கிறது. பட் படம் முடிச்சப்பறம் எந்த விதமான காம்ப்ரமைஸும் நம்ம பண்ணலைங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. கேனில் கிடச்ச ரெஸ்பான்ஸ் பார்த்தோன்னே சொதப்பில் அப்படிங்கிற நம்பிக்கையும் வந்துருச்சு.